ஒரு தேர்தல் திருவிழா நடைபெறவிருக்கிறது. நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயகம் வலுப்பெறவும், மதசார்பின்மை மேலோங்கவும், மாநிலங்களுடைய உரிமைகள் பேணப்படவும், சிறப்பான முறையில் இந்த தேர்தல் அமைவதற்கும் இந்த நாளில் பிரார்த்திப்போமாக. தமிழ்நாட்டினுடைய நிலைமை அவரை மிகவும் கலக்கமடைய வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்றலாம் என்று பல்வேறு வித்தைகளை அவர் காட்டி வருகிறார். அதில் ஒன்றுதான் கச்சத்தீவு. கச்சத்தீவு என்ற அஸ்திரம் பாஜகவுக்கு பலன் கொடுக்கவில்லை. பாஜகவும் மோடியும் கச்சத்தீவை பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்களை மக்கள் ஏற்கவில்லை. இந்த நிலையில் எப்படியாவது தமிழ்நாட்டிலே கால் ஊன்றலாம் என்று சுற்றி சுற்றி வருகிறார். ஆனால் எத்தனை முறை வந்தாலும் தேர்தல் முடிவடைவதற்கு முன்பு அநேகமாக தமிழ்நாட்டுக்கு தினமும் அவர் வந்தாலும் கூட ஆச்சரியப்படுவதில்லை. ஆனால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும். வட இந்தியாவிலும் மோடிக்கு எதிரான ஒரு பெரிய அலைதான் வீசிக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் மக்கள் விரும்புகிறார்கள். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதுதான் இப்போது அனைவரும் பேசக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.